இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா, உடம்பில் வர எந்த நோயாக இருந்தாலும் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர், சரியா? எதனால் நோய் வருதுங்கிற சொல்கிறேன். அந்த நோயை நம்மளே ரெடி பண்ணுறது எப்படி, சரியா? வேறு டாக்டர்கிட்டே என்ன வேணும் தேவையில்லை, போக தேவையில்லை. எல்லா நோய்க்கும் யார் காரணம், நம்ம தான் காரணம், சரியா? எப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமாக இணைஞ்சிருங்க. மருந்தே வேண்டாம் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறார், சரியா? வள்ளுவன் வந்து மருந்தே வேண்டாங்கிறார். எப்படி அப்படின்னா, உடம்பில் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும்னா, நீ என்னத்தை வேணாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன், அன்றைக்கே சொல்லிட்டேன். ஆனால் சாப்பிடும் பொழுது இந்த நாக்கில் படும் பொழுது உமிழ்நீர், இதில் லட்சக்கணக்கான உமிழ்நீர் இருக்குது, சரியா? அந்த லட்சக்கணக்கான உமிழ்நீர் வந்து சாப்பாடு போட்டோடனே அதனுடைய தன்மை அறிஞ்சு சுரக்கும். நல்லா விளங்குதா? இப்போ ஒரு இனிப்பு பொருளை போடுற அப்படின்னோடனே இனிப்புக்குள்ளே என்ன வரும், உமிழ்நீர் டக்குன்னு வந்து டேஸ்ட்டாக மைண்டுக்குள்ளே போயிட்டு, ஆஹா இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கேன்னு தோணுது பார்த்தியா, அந்த நாவோட இருக்கிற உமிழ்நீர். அப்போ நாவோட உமிழ்நீர் தெரிஞ்சு அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி உமிழ்நீர் என்னாகும், நம்ம உடம்பில் சுரக்கும். இப்போ நம்ம அது தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடும் பொழுது நம் ஃபுல்லாக அரைக்கணும், சரியா? அரைச்சி சாப்பிடும் பொழுது அரும் சுவையும் அது என்ன ஒன்று, நரம்பு, நாக்கோட நரம்பு என்ன ஒன்று எடுத்துக்கும், புரியுதா? 75% ஜீரணம் எங்கே நடக்குது தெரியுமா, நம்ம உடம்பில், வாயில் நடக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கும், வயிறு இல்லை, 25% தான் என்ன பண்ணுது, வயிறு நடக்குது. அப்போ உடம்பில் முறையுள்ள ஜீரணம், முறையற்ற ஜீரணம் ரெண்டே பார்ட் தான், புரியுதா? முறையற்ற ஜீரணத்தினால நோய் வருது. நல்லா இருந்தா, முறையற்ற ஜீரணம்னா எப்படி, முறையற்ற ஜீரணம்னா எல்லா பேருமே இப்போ முறையற்ற ஜீரணத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, காலையில் அவசர காலத்தில் என்ன பண்ணுறோம், டக் டக் டக்குன்னு விழுங்கிறோம், நாக்கில் படாமையே என்ன பண்ணிட்டோம், விழுங்கிறோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், காணுமே மந்தம், உடம்பில் மந்தம்னா என்ன தெரியுமா, சக்தி அற்றது அப்படின்னு அர்த்தம். உபாதைகள் உள்ளது உடம்பு அப்படின்னா மந்தம், மந்தம்னா என்னது, உடம்பு செயலற்று இருக்கிறது தான் மந்தம். காணுமே மந்தம், சித்தன் என்ன சொல்கிறோம் தான், காணுமே மந்தம் கவிழுக்கும் அன்னத்தால், டபக்கு டபக்குனு சாப்பிட்டா என்ன ஆயிரும், ஜீரணம் உமிழ்நீர் அற்று போகும். உமிழ்நீர் இல்லைன்னா அந்த வயிறு என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய அமிலத்தை கரெக்டாக சுரக்காது, புரியுதா? உமிழ்நீருங்கிறது அந்த சுவை அறிந்து அதுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி அறிஞ்சு தன்மையாக கரெக்டாக கூலாகி போகும்போது வயிறு என்ன ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்கும். வயிறில் 7 அடுக்கு இருக்குது, அதனுடைய தன்மை இப்போ வாயில் ஒன்று போட்டோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சுரக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் மென்னின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சுரந்துட்டுருக்கும். இதுக்கு இது கனெக்ஷன் இருக்கு. இது டப்புக்குன்னு போட்டோடனே என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணிடும், கரெக்டாக சுரக்காமல் அப்படியே என்ன பண்ணிடும், அரைக்க ஆரம்பிச்சு. அரைக்கும் பொழுது பாதி தான் கூலாகும். நல்லா விளங்குதா? இது ஒரு கிரைண்டர், இங்கே இருக்குது பார்த்தியா, இதுதான் கிரைண்டர். இது சரியில்லைன்னா அவன் எப்போ வேணாலும் சீக்கிரம் இறந்துடுவான். நல்லா விளங்குதா? நோய் வந்து வர்றதுக்கு காரணம் எது, இதுதான் பிரதான உறுப்பு. இதுக்கு தான் இறத்துங்கிறான், நில உறுப்புங்கிறான். நிலம்னா என்ன, நம்ம நிற்கணும்னா நில உறுப்பு கரெக்டாக இருக்கும். இது 7 அடுக்கு இருக்குது, இந்த 7 அடுக்கு அதில் ஆசிட் சுரக்குது. இப்போ நம்ம காயில் ஆசிட் ஊற்றுனா என்னாகுது, ஓட்டையாயிரும். ஆனால் அதில் டெய்லி காலையில் ஒரு தடவை ஆசிட் சுரக்குது, மத்தியானம் ஒரு தடவை ஆசிட் சுரக்குது, சாயந்தரம் ஒரு தடவை ஆசிட் சுரக்குது, புரியுதா? அந்த ஆசிட் சுரக்கிற டயத்துலையும் நம்ம சாப்பிடணும். நல்லா விளங்குதா? அதை தாண்டி சாப்பிட்டா அது என்னது, காலையில் 8 மணிக்கு ஆசிட் இருக்கும், 8 மணிக்கு மேலே ஆசிட் இருக்காரு, சரியா? என்ன ஆயிரம் அடுத்த லெவல் போயிடும். அது அப்படியே தேங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், உணவு போடுறானான்னு என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏங்கிட்டுருக்கு. போடலின்னா கேஸாக கிளம்பிடும். நல்லா இல்லைங்களா? கன்வெர்ட் பபிள்ஸாக கிளம்பிடும், புரியுதா? மதியானம் 1-3 ஆசிட் சுரந்துருக்கும், அந்த டயத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், சாப்பிட்டுக்கணும். சாயந்தரம் அதே மாதிரி தான், 7 மணிக்குள்ளே ஆசிட் சுரந்துருக்குது, 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, இதான் ரூல். ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஆசிட் சுரந்துருக்கும், வெயிட் பண்ணிகிட்ருக்கும் சாப்பிட்றதுக்காக. அது அதுதான் பசிக்கிறது,
அப்போ காலையில் 8 மணினா பசிக்குமா? எல்லாரும் இயற்கையாகவே அந்த டயத்துக்கு பசிக்கும். இந்த ஆசிட் சுரந்துனா உடனே என்ன பண்ணும், மைண்டு போய் பசிக்க ஆரம்பிச்சிடும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், போட்டுறோம் முறையற்ற ஜீரணம். இந்த முறையற்ற ஜீரணம் போய் அரைக்கும்போது பாதி தான் அரைக்கும். பாதி அரைக்கும் பொழுது அது கீழே டியோடின்னு சொல்கிற ஒரு வளையம் இருக்கும், அரைச்சொன்னே இங்கே போகும். இங்கே போகும்போது என்ன பண்ணு தெரியுமா, இந்த அரைக்கிறக்காக லிவர்லேருந்து ஜீரணையும் சுரக்கும். என்னது நல்லா இல்லைங்கதா, லிவர் வந்து 500 வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ஜீரண நீர் என்ன பண்ணும், வயிறு அரைச்சி அடுத்த லெவல் வரும்போது ஜீரண நீர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அரைச்சி கூலாக அடுத்த லெவலுக்கு என்னும்போது சிறு குடல்ங்கிற, இதுக்கு பேர் என்னது, இதுதான் விஷ்ணு உடைய என்ன சொல்கிறேன், வைகுண்டம்னு சொல்கிறேன். பாம்பு போல் இருக்குன்னு சொல்ல வைகுண்டம். வைகுண்டம் சரியில்லைன்னா மரலோகம் என்ன பண்ண, ஹிமலோகம் போயிடுவான். வைகுண்டம் சரியில்லைன்னா அவனவனுடைய வைகுண்டம் சரியில்லைன்னா எங்கே போயிடுவாங்க, ஹிமலோகம். இந்த வைகுண்டத்தில் வைகுண்டம்ங்கிறது அந்த மீனிங் வச்சுருக்காங்க. அந்த சிறுவிடல் என்ன தெரியுமா, வயிறு கரெக்டாக சுரந்த கரெக்டாக அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ கரெக்டாக பர்சன்டேஜ் அடிப்படை நல்லா தரமான அரைச்சி வெளியே வர சத்தத்தை எடுத்துக்கும். மற்றதில் என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. கமாண்டு புரியுதா, கமாண்டு. மற்றதை விட்டுரும் வயிற்றுக்குள்ளேயே, எடுத்துக்காது. அப்போ வயிற்றுக்குள்ள புளிப்புத்தன்மையான ஒரு உணவு அப்படியே இருக்கும் கிடங்காட்டு. அது இன்னும் 4 மணி நேரம் ஆகும் ஜீரணமாக இருக்குது நல்லது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று போட்டேன்னா, இப்போ முறையற்ற ஜீரணம் டபக்கு டபக்கும் போட்டாச்சு, அது போய் அரைச்சிருச்சு கொஞ்சமாக, சரி இவ்வளோ போட்டானே அப்படின்ட்டு அரைச்சிட்டோம், கொஞ்சமாக வேலை செய்து வயிறு, அந்த உத்துணூண்டு சத்து என்ன சிறுவில் எடுத்துக்கிச்சு, மீதி எங்கே இருக்குது, வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அது என்ன பண்ணுது, மறுக்கா ஜீரணாக கொதிக்க அப்படியே கேஸாக மாதிரி என்ன பண்ணுது, மேல் நோக்கி வரும். அதுதான் வயிற்றில் வர கேஸ் வருது தெரியுமா, அப்படியே உணவு குழாயில் அப்படியே கேஸ் பிடிச்சி நெஞ்செல்லாம் பிடிக்கி பாரமாக இருக்கும். அப்படின்னா என்னது, என்ன நடக்குது உடம்பில், நம்ம சாப்பிட்டதில் பாதி தான் சிறுகுடலுக்கு போயிருக்கு, மீதி எங்கே இருக்குது, வயிற்றுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 3 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, லைட்டாக ஆஃப் டம்ளர் சுடுதண்ணி, அந்த புளிப்புத்தன்மையை அமுத்துறதுக்கு சுடுதண்ணி குடிச்சின்னா சீக்கிரம் ஜீரணமாய் மறுக்க என்ன ஆயிரும், அடுத்த லெவல் போகும். இது முறையற்ற சாப்பாடுனால எப்படி ரெடி பண்ணுறதுக்கான தத்துவம், நல்லா இல்லைங்கதான், புரியுதா. இது அடுத்த லெவல் போனோடனே அந்த சிறுகுடல் என்ன பண்ணும், கொஞ்சம் அப்படியே அரைமானது, அதிலிருந்து சத்து என்ன பண்ணுது, இப்போ முறையற்ற ஜீரணம் அடுத்த சிறு அதுக்குள்ளே போயிடுச்சு, சிறுகுடல் என்ன பண்ணும், சின்ன சின்ன உறிஞ்சியாக இருக்கும், குழல் குழலாம் அப்படி லட்சக்கணக்கில் இருக்கும். அது அரைச்ச அதுலேருந்து சத்து என்ன பண்ணு தெரியுமா, அது உறிஞ்சி ரத்தத்தில் என்ன பண்ணு, உஷ்ண வாயுவாக என்ன பண்ணிடும், ரத்தத்தில் கலந்துடும். அடுத்த நிமிஷம் ஹார்ட் என்ன பண்ணு, அதை எடுத்துக்கும், எடுத்து உடம்பு ஊரா என்ன பண்ணுது, அந்த சக்தியை கொடுக்குது, புரியுதா. மீதி இருக்கிற திட உத்தினோண்டு திட குளுக்கோஸ்லாம் என்ன பண்ணு தெரியுமா, லிவர் எடுத்து வச்சுக்கும், புரியுதா. ரெண்டு, ஒன்று ஹார்ட் எடுத்துக்குது, இன்னொன்று எதை எடுத்துக்குது, சேர்த்து வச்சுக்குது. லிவரில் குளுக்கோஸ் என்ன பண்ணும், நீ சாப்பிட்ட எனர்ஜி எங்கே போகுது, லிவருக்கு போகுது, நல்லா புரிஞ்சுதா. நீ சாப்பிட்ட உண்மையான சத்து எங்கே போகுது, லிவருக்கு போகுது. உஷ்ணவாயு எங்கே போகுது, உடனே எனர்ஜிட்டிக்கலாக கொடுக்குறதுக்கு ஹார்ட்டுக்கு போய் என்ன பண்ணுது, சப்ளை, உடம்பு பூரா சப்ளை பண்ணி எனர்ஜிட்டிக்கலாக இருக்கும். அப்போ சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து முறையற்ற சாப்பாடு சாப்பிட்டுருந்தான்னா 4 மணி நேரம் கழித்து என்னவா இருக்கும், அவனுக்கு சோம்பலாக இருப்பான், மந்தமாக இருப்பான், புரியுதா. ஒருத்தர் சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து சுறுசுறுப்பு பயங்கரமாக இருக்கான்னா அவன் உணவை எப்படி சாப்பிட்ருக்கான், அரைச்சி சாப்பிட்ருக்கான், அது புரியுதா இந்த தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.